வெல்கம் ஸ் வெம்ிசி தமிழ் சேனல் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு யூனிட் டூ ஒலியலோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் ஒன் ஏபிசிடி என்ற நான்கு பொருட்களின் ஒளி விலகல் எண்கள் முறையே ஒன்று புள்ளி மூன்று ஒன்று ஒன்று புள்ளி நான்கு மூணு ஒன்று புள்ளி மூன்று மூன்று மற்றும் இரண்டு புள்ளி நான்கு எனில் இவற்றின் ஒளியின் திசை வேகம் பெருமமாக உள்ள பொருள் எது அதற்கு ஆப்ஷன் வந்து ஏ ஆ என்பது தான் ஆன்சர் கரெக்டானது அடுத்த செகண்ட் ஒன் பாருங்க பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு எதுனா ஆப்ஷன் இ டூ எஃப் பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு வந்து ஆப்ஷன் இ டூ எஃப் என்பது தேர்ட் ஒன் பாருங்க மில் மிளக்கு ஒன்றின் குவிலென்ஸ் ஒன்றின் முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு ஒலியூட்டப்படும் போது குவி லென்ஸ் ஆனது அதற்கான அதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ குவிக்கும் கற்றைகளை உருவாக்கும் மின் விளக்கு ஒன்று குவி லென்ஸ் ஒன்றினை முதன்மை குவியத்தில் வைக்கப்பட்டுள்ளது மின் விளக்கு குவியூட்டப்படும்போது குவி லென்ஸானது குவிக்கும் கற்றைகளை உருவாக்கும் அடுத்ததாக ஃபோர்த் ஒன் பாருங்கள் பாருங்கள் குவி லென்ஸின் உருவப்பெருக்கமானது எப்பொழுது டேஷ் மதிப்புடையது இதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ நேர்குறி மதிப்புடையது குவி லென்ஸ் உரு உருபெருக்கமானது எப்பொழுதும் நேர்குறி மதிப்புடையது அடுத்தது ஒன் ஒரு குவி லென்ஸ் ஆனது மிகச்சிறிய மெய் முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் வந்து ஆப்ஷன் ஆ என்பது ஈரில்லா தொலைவு ஆப்ஷன் ஆ ஈரில்லா தொலைவு ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய வைமுகத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் வந்து ஆப்ஷன் ஆ ஈரில்லா தொலைவு அடுத்தது பாருங்க ஒரு லென்ஸின் திறன் மைனஸ் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு வந்து ஆப்ஷன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் ஒரு லென்ஸ் திறன் மைனஸ் ஃபோர் டி எனில் அதன் குவிய தொலைவு வந்து ஆப்ஷன் இ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் மீட்டர் அடுத்தது செவன்த் ஒன் பாருங்கள் கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஷ் தோற்றுவிக்கப்படுகிறது அதற்கான ஆப்ஷன் வந்து இ விழித்திரைக்கு முன்பாக கிட்டப்பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது விழித்திரைக்கு முன்பாக தோற்றுவிக்கப்படுகிறது அடுத்ததாக எய்த் ஒன் விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரிசெய்ய உதவு வந்து இரு குவியல் லென்ஸ் விழி ஏற்பு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது இரு குவிய லென்ஸ் அடுத்தது நைன்த் ஒன் சொல் அதிகார சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எது அதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் இ பத்து சென்டிமீட்டர் குவிய குவியதூர் கொண்ட குழி லென்ஸ் சொல் அகராதியில் உள்ள சிறிய எழுத்துக்களை படிப்பதற்கு உகந்த லென்ஸ் எதுனா ஆப்ஷன் இ பத்து சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட குழி லென்ஸ் என்பதுதான் அடுத்ததாக டென்த் ஒன் ஒரு முப்பட்டகத்தில் வழியே செல்லும் நீளம் பச்சை மற்றும் சிவப்பு நிறங்களின் திசை வேகங்கள் விஆர் எனின் பின்வலுள் எச்செமம்பாடு சரியானது இதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஆ விபி கிரேட்டர் தென் விஜி கிரேட்டர் தென் விஆர் என்பதாகும் அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒளி செல்லும் பாதை கதிர் என்று அழைக்கப்படுகிறது ஒளி செல்லும் பாதை கதிர் என்று அழைக்கப்படுகிறது செகண்ட் ஒன் ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்பொழுதும் ஒன்றை விட அதிகம் ஒரு ஒளி புகும் ஊடகத்தின் ஒளி விலகல் எண் எப்பொழுதும் ஒன்றை விட அதிகம் அடுத்ததா படுகின்ற ஒளிக்கற்றையின் ஆற்றலும் சிதறடைந்த கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது டேஷ் சிதறல் சிதறல் மீட்சி மீட்சி வந்து சிதறல் படுகின்ற ஒலிக்கற்றையின் ஆற்றலும் கற்றையின் ஆற்றலும் சமமாக இருந்தால் அது மீட்சி சிதறல் எனப்படும் அடுத்தது அடுத்ததா ஃபோர்த் ஒன் ராலே சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒலிக்கதிரின் டேஷின் நான் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் இதற்கான ஆப்ஷன் வந்து அலை நீளத்தின் அலை நீளத்தின் ராலை சிதறல் விதிப்படி சிதறல் அளவானது படுகின்ற ஒலி கதிரின் அலைநீளத்தின் நான்மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் பிப்து ஒன் ஐரிஸ் கண்கண்ணிற்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது ஐரிஸ் கண்ணீர்க்குள் நுழையும் ஒளியின் அளவை கட்டுப்படுத்துகிறது அடுத்ததா சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க அடர்மிகு ஊடகத்தில் ஒளியின் திசை வேகமானது குறை ஊடகத்தில் இருப்பதை விட அதிகமாக இருக்கும் இது தவறானது இதர் வந்து அடர்மிகு ஊடகத்தின் ஒளியின் திசை வேகமானது குறை ஊடகத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் இதுதான் சரி அடுத்தது செகண்ட் ஒன் பண்ணுங்க லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவை சார்ந்தது இதுக்கு இது வந்து கரெக்டு சரி இது லென்ஸின் திறனானது லென்ஸின் குவிய தொலைவுக்கு சார்ந்தது இது சரி அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க லென்ஸின் குவிக்கும் திறன் அதிகரிப்பதால் தூர பார்வை ஏற்படுகிறது இது தவறானது அதற்கான சரியான விடை எதுனா விழிலென்ஸின் குவிய திறன் குறைவாக இருப்பதால் தூர பார்வை ஏற்படுகிறது இது இதுதான் சரியானது அடுத்தது பாருங்க ஃபோர்த் ஒன் குவிய லென்ஸானது எப்பொழுதும் சிறிய மாய பிம்பத்தையே உருவாக்கும் இதுவும் தவறானது அதற்கு சரியான விடை எதுனா குவி லென்ஸ் ஆனது எப்பொழுதும் மெய் பிம்பத்தையே உருவாக்கும் அடுத்ததாக பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டினா இதற்கு சரியான விடை எதுனா சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் இதுதான் சரியான விடை ரெட்டினாக்கு சேமை புள்ளி விழியை நோக்கி நகர்தல் செகண்ட் ஒன் வந்து கண் பார்வை கண் பார்வை வந்து ஆன்சர் வந்து விழித்திரை கண் பார்வைக்கு ஆன்சர் விழித்திரை அடுத்தது சிலியரி தசைகள் அதற்கான ஆப்ஷன் வந்து விழி ஏற்பமைவு திறன் சிலியறை தசைகள் வந்து விழி ஏற்பமைவு திறன் அடுத்ததாக கிட்டப்பார்வை கிட்ட பார்வை வந்து கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை தான் சரியான விடை க கிட்டப்பார்வை வந்து கண்ணில் ஒளிக்கதிர் செல்லும் பாதை அடுத்ததாக தூரப்பார்வை அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் தான் ஆன்சர் தூர பார்வைக்கு அண்மை புள்ளி விழியை விட்டு விலகிச் செல்லுதல் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்க பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து வரும் காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன பின்வருமானவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க இங்க கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் அதிகமாக இருந்தால் அடர்மிகு ஊடகம் அந்த ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் இது கூற்று அதற்கான காரணம் வந்து ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் ஒளியின் திசைவேகத்திற்கு எது தகவல் இருக்கும் இது வந்து கூற்று காரணம் சரி இரண்டு கூற்று வந்து காரணத்துக்கான சரியான விளக்கம் இதற்கான ஆப்ஷன் வந்து கூற்று காரணம் சரியானது மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் செகண்ட் ஒன் பாருங்க கூற்று விழி லென்ஸின் குவிய திறன் அதிக அதிகரிப்பதால் கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாடு தோன்றுகிறது அதற்கான காரணம் குழி லென்ஸை பயன்படுத்தி கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யலாம் இதுவும் கூற்று காரணம் இரண்டும் சரியானது மேலும் கூற்று காரணத்துக்கான சரியான விளக்கம்